மணி சின்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குரு பயிற்சி பலன்கள் 2020 பார்க்க போகிறோம். அதற்கு முடி நேர்களே, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இனி வீடியோ பார்க்கலாம். குரு பார்க்க கோடி நன்மை. நவகிரகங்களில் வியாழ பகவானே முதன்மை சுபகிரகம். தேவர்களின் குருவாக இவர் இருந்து நவகிரக அந்தஸ்து பெற்றதால் இவருக்கு சுபகிரகங்களில் முதன்மை அந்தஸ்து கிடைத்தது. ஜாதகத்தில் இவரது பலத்தை பொறுத்தே நன்மை கூடும் அல்லது குறையும். ஒவ்வொரு ராசியிலும் ஒரு ஆண்டு சஞ்சாரம் செய்வார். தனுசு மீனம் ராசிகளுக்கு அதிபதி. கடகத்தில் உச்சம் பலம் பெறுவார். மகரத்தில் நீச்ச பலம் பெறுவார். இனி குரு பயிற்சி எப்பொழுது நடைபெறுகிறது என்று பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி, அதாவது 15/11/2020 அன்று இரவு 2:55 பெயர்ச்சியாக உள்ளார். அதுவே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2020 நவம்பர், அதாவது 20/11/2020 கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி குரு பயிற்சியடைய உள்ளார். இனி 12 ராசிகளுக்கான நன்மைகள் என்னவென்று பார்ப்போம். கன்னிராசி. உங்கள் ராசிக்கு 4/7 அதிபதியான பொன்னவன் என போற்றப்படும் குரு பகவான் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். இது அற்புதமான அமைப்பு என்பதால் உங்களது பொருளாதார நிலை மிகச்சிறப்பாக இருக்கும். அலைச்சல் டென்ஷன் விலகி அனுகூல பலன் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். அன்றாட பணிகளில் தெம்புடன் செயல்படுவீர்கள். சனி 5இல் சஞ்சரிப்பதால் உணவு விஷயத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. குரு தனது விசேஷ பார்வையாக ஜென்மராசி 9/11 வீடுகளை பார்ப்பதால் புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்றவர்கள் கூட தேடி வந்து நட்பு கரம் ஈட்டுவார்கள். புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். அசையும் அசையா சொத்துக்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 3இல் கேது சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறி மகிழ்ச்சி அளிக்கும். உற்றார் உறவினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு திருமணம் கைகூடும். சிலருக்கு நினைத்தவரை கைப்பிடிக்கும் வாய்ப்பு அமையும். நவீன பொருட்கள் வாங்க யோகம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல மேன்மையும் அபிவிருத்தியும் பெருகும். ராகு 9இல் சஞ்சரிப்பதால் வெளியூர் வெளிநாடு தொடர்பால் சாதகமான பலன்கள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பழு குறையும். பொருட்கள் வாங்கலில் லாபம் கிட்டும். கொடுத்த கடன்களும் எந்த பிரச்சனையின்றி வசூலாகும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பஞ்சமஸ்தானமான 5இல் சஞ்சரிக்கும் குரு 6/4/2021 முதல் 14/9/2021 வரை அதிசாரமாக 6இல் சஞ்சரிக்க இருப்பதால் பொருளாதார நெருக்கடி தேவையற்ற அலைச்சல் ஏற்படலாம். இக்காலங்களில் எதிலும் சிக்கனமாக செயல்படுவது நல்லது. நன்றி நேர்களே. இந்த குறுந்தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.